ஸோ ஹலோ இட் ஜஸ்ட் சார், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எகா எஃப்இசட் 2.2. ஸோ இந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பெல் கிளிக் பண்ணுங்கள். ட்ராவல் சன்பாக்ஸ் கிட்டே அது சொல்லிட்டு நிறைய போடுவேன். ஸோ இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ரேர் சைட்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாரி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் கம்மி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வெயிட்டிங் தாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சொல்லி ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கவே நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ யாரோ பிள்ளைங்களுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு ஒரு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விமிங் வந்து அட்ஜஸ்டபிள் இல்லை, முக்கியமான விஷயம் அது அட்ஜஸ்டபிள் இல்லை. ஸோ அது என்ன ஹைட்டில் இருக்கோ ஸோ அது அதே ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ கீரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5-speed கீர் டிரான்ஸ்லேஷன் மிஷின் இது. ஸோ எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி தான். அதேமாதிரி கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பரேட்டர் இல்லை, இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராஷ் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ இது நல்லாவே வெளில இருக்குது. ஸோ நம்ம கால் நல்லாவே அடிபடாமல் இருக்கும். ஸோ பக்கத்தில் வண்டி போச்சுன்னா நம்ம கால் நல்லாவே அடிபடாமல் நல்ல ஒரு சேஃபாகவே இருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி இல்லை இந்த செக்மெண்ட்டில். ஸோ இது ஹாலஜன் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட் இதெல்லாம் போட்டுக்கலாம். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹாலஜன் தான். ஸோ அதுவும் நல்லாவே இருக்குது லுக் வைஸ் பார்த்துக்குவேன். ஸோ ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து 100/18 mm டயரு. ஸோ இது நல்ல ஒரு கிரிப்பான டயராகவே இருக்குது. ஸ்டிக்கரிங் கூட இந்த நல்லாவே கொடுத்துருக்காங்க, இந்த அலாயில் ஒரு ஸ்டிக்கரிங்கு. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு 242 mm டிஸ்பிளேக்கு. ஸோ இது வந்து பை பிரேக் காலிபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஓட்டி காட்டுறேன். ஸோ இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ஃபோர்க் தான். இந்த ஃபோர்க் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ பார்க்கவே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அதான் பைக்கில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். சாலிட் கியர்னு சொல்லி என்னமோ எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எஃப்இசட் எஸ்ன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிக்கர் மிஸ்ஸிங்கு. ஸோ எல்லா 150cc கிக்கர் இருக்குது. ஸோ இல்லை 150cc கிக் இருக்காங்க. ஸோ ரியர்னு பார்த்தீங்கன்னா ரியர் வந்து டிஸ்க் தான் இது. ஸோ ட்ரம் பிரேக்கில் டிஸ்க் தான். ஸோ ஆயில்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வெளிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபுட்ரோசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக காலை வச்சுக்கலாம். ஸோ பேக் டைன் பார்க்குறப்ப இது வந்து 140/16 mm டயர் இது. ஸோ இந்த டிஸ்பிளேக் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக் வந்து 130mm நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது சரியாக தெரில. ஸோ இந்த டிஸ்பிளேக்கோட சைஸு. ஸோ வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அழகாக பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சி போகிறதுக்கு ஒரு அழகாக ஒரு கொம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஸ்டைலை யூஸ் பார்க்குறப்போ ஸ்டைலாகவே இருக்குது. ஸோ ஹேண்டில் பார்னு பார்க்குறப்ப ரைட் சைடில் வந்து ஒரு செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சுவிட்ச் மிஸ்ஸிங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் சுவிச் ஒன்று இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் சுவிச் ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு டிம் பிரைட் லோ பிரைட் ஒன்று இருக்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-inch ஃப்ரேமு. ஸோ அகலம் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து இது வந்து 1-inch அகலம். ஸோ நல்லாவே திக்காக இருக்குது ஃப்ரேமு. ஸோ மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வண்டி ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாவி போகிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு லிஃப்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. ஸோ வண்டியோட ஓவரால் ரிவ்யூ வந்து இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வண்டி ஓட்டி காட்டுறேன். ஸோ வண்டி உங்களுக்கு ஓட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஸோ எக்ஸாஸோட சவுண்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு இது. ஸோ இப்போ வண்டி ஓட்டி பார்ப்போம். ஸோ வண்டி ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளச்சு தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ உண்மையான கிளச்சு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ கீர் பார்த்தீங்கன்னா கீர் வந்து ரொம்பவும் டைட் இல்லாமல் ரொம்பவும் ஸ்மூத்தாக இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஸோ இங்கே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் இந்த வண்டியோட ஹேண்டிலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பொறுத்தவரை இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ ரொம்ப இதாக போனீங்கன்னா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரானிங் ரேடியேஷன் வந்து நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நல்லாவே கட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரானிங் ரேடியேஷனும் நல்லாவே இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பார்க்கவே ரொம்ப ஒரு ஒயிட்டாக இருக்க மாதிரி வண்டி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப ரொம்பவே வண்டி வந்து ஒயிட்டாகவே இருக்காது. சும்மா ஒரு ஒயிட்லெஸ் மாதிரி வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 132 kg. ஸோ வண்டி ரொம்ப வண்டி வந்து வெயிட்லெஸ் தான் வண்டி. சும்மா நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா ஓட்டமாக இருக்கும். ஸோ வண்டி ஹைட் இல்லாமல் ஒரு நார்மலான ஹைட்டில் இருக்கவங்களும் நல்லா ஈஸியாக வண்டி ஹேண்டிலிங் பண்ணலாம். வண்டி நல்லாவே இருக்கும். ஸோ வண்டி இப்போ வந்து கொஞ்சம் வெரைட்டி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் வெரைட்டி பார்ப்போம் வண்டி எவ்வளோ போகுதுன்னு. ஸோ இந்த பிளேஸ் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வண்டியை வெரைட்டி பார்ப்போம். ஸோ இது வந்து வண்டியோட டாப் ஸ்பீடு இல்லை. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கலாம், வந்து வண்டியோட டாப் ஸ்பீடு இல்லை. ஸோ வண்டி ஒரு 100 எவ்வளோ குயிக்காக ரீசார்ஜ்னு பார்ப்போம். அந்த ஃபஸ்ட் இயரில் ஒரு பஞ்ச் இருக்குது. ஆனால் அந்த பஞ்ச் வந்து ஒரு டப்புனு உடனே அந்த கொஞ்சம் வண்டி பிக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த பஞ்ச் குறைஞ்சிது. டப்பு நம்ம செகண்ட் கியர் மாத்திரம் மாதிரி ஆகிடுது. வண்டி 80 கரெக்டாக வந்துச்சு. 90 அப்புறம் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 100 ஸோ 100 வந்துருச்சு. நான் கீழே சைடில் போகிறேன் எவ்வளோ செகண்டில் 100 வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 அந்த 80 90 மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த 100 போகிறப்ப அந்த
9000 ஆர்பிஎம் 10000 ஆர்பிஎம் வந்து அது கொஞ்சம் கிராஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ வண்டியோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யமஹா எஃபிசியட் வந்து V2க்கும் ஸோ V3க்கும் எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில. ஸோ பர்ஃபாமன்ஸ் பார்க்குறப்ப ஸோ எனக்கு அதுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரில. ஆனால் இதோட இன்ஜின் வைஸ் பார்க்குறப்ப சேமாக தான் இருக்குது. ஆனால் இதோட டிசைன் வைஸ் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு மாறி இருக்குது. ஸோ இன்ஜின் வைஸ் பார்க்குறப்ப மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எத்தனை ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 8000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா 12.8 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதாவது 6000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 100 CC கரெக்டான சிசி பார்த்தீங்கன்னா 149 CC இது. ஸோ போரோட எம்எம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57 mm போரோட எம். ஸ்டோக்கோட எம்எம் சேம் அதே தான் இருக்கும். ஸோ 57 தான். ஸோ வால்வ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 valve இது. ஸோ இது இக்னிஷன் பார்க்குறப்ப வந்து டிரான்ஸ்லேஷன் கண்ட்ரோல்டு இக்னிஷன் தான் இது. ஸோ ஸ்பார்க் ப்ளக் எத்தனை கேட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் தான் இது. ஸோ இது வந்து கூலிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூல் தான். ஸோ ஆயில் கூல்டும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஏர் கூல்டு தான். ஸோ அதேமாதிரி வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கம்பெனிலே வந்து 58 km மைலேஜ் தரும்னு சொல்லி வண்டியை கம்பெனிலே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டுறப்ப வந்து ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா 60 தரும். ஸோ நல்லா பக்கவாக நீங்கள் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 60 தரும். ஸோ ஏன்னா கம்பெனிலே வந்து 58 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 60 தரும். ஸோ வண்டி வந்து நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் ஓட்டினீங்கன்னா ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் தரும்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 700 km வந்து நான் ஸ்டாப்பாக வண்டி வந்து நிப்பாட்டாமல் ஓட்டலாம்னு சொல்லி கம்பெனிலே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா ஒரு எக்கனாமிக் பைக்கில் வந்து ஸோ 700 km ஓட்டுறது நான் நிப்பாட்டாமல் ஓட்டுறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். ஸோ ஏன்னா எக்கனாமிக் பைக்கில் வந்து ஸோ அது வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் இது கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி எவ்வளோ வெயிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெயிலில் ஓட்டுறப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு நல்லாவே வெயில் நல்லாவே அடிக்குது, உச்சி வெயில் அடிக்குது. ஸோ இப்போ விசிபிலிட்டி கூட நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லாமல் இது ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் தான். ஸோ இது வந்து அனலாக் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே டிஜிட்டல் தான். ஸோ ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓட கொடுத்துருக்காங்க, ட்ரிப் அண்ட் ட்ரிப் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து மெயினான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிஸ் ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா கீர் வந்து எத்தனை கீர் இருக்குது நம்மளால் கண்டிப்பாக இதில் பார்க்க முடியாது. ஸோ அந்த விஷயம் இதில் மிஸ் ஆகுது. ஸோ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மெயினான விஷயங்கள் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சாவி மட்டும் இந்த மாதிரி நிறைய ஸோ கொத்தா சாவி போட்டு மாட்டாதீங்க. ஸோ ஒன்று மாற்றினீங்கன்னா என்னென்னா சீக்கிரமாக உங்களுக்கு சாவி வந்து சீக்கிரமாகவே அது வீணாகிடும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு சாவி வந்து அசல்ட்டாக சும்மா லைட்டாகவே போயிட்டு வரும். ஸோ அந்த ஒரு லாக்காக பிடிச்சி நிற்காது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அதிகமாக சாவி போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சாவி போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ சாவிலாம் போடாதீங்க. ஸோ இது ஒரு சாவி போடாமல் நல்லாயிருக்கும், கீ செட் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இப்போ வந்து க்ளவுஸை கட்டிட்டு ஓட்டலான்னு கேஸ் ஏன்னா க்ளவுஸ் போட்டு ஓட்டுறனால வண்டியோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதனால் க்ளவுஸ் கழட்டிட்டு ஓட்டலான்னு கேஸ். ஸோ க்ளவுஸ் கழட்டிட்டு நான் வண்டி எப்படி எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நான் காட்டுறேன். ஸோ வண்டியோட வைப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த க்ளவுஸ் இல்லாமல் அந்த வெறும் கையில் அந்த வண்டி ஹேண்டில் பாரை தொடரப்ப அது ஒரு தனி சுகமாகவே இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் பார்க்குறப்ப ஹேண்டில் பார் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ எனக்கு க்ளவுஸ் போட்டு பிடிக்கிறப்ப அதை நான் கவனிக்கல. ஸோ இப்போ க்ளவுஸ் எல்லாம் பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது எனக்கு ஹேண்டில் பார் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ வைப்ரேஷன் பார்க்குறப்ப ஸோ எனக்கு எந்த வைப்ரேஷன் பெருசாக ஒன்றும் தெரில. ஸோ நார்மலாக அதுக்கான ஹேண்டில் பார் வந்து நல்லா வைட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது நல்லா சூப்பராகவும் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் நல்லா இருக்குது சஸ்பென்ஷனு. ஸோ பெருசாக ஒன்றும் ஹார்டுலாம் சொல்ல முடியாது, சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. ஸோ வண்டியோட ஓவரால் ரிவ்யூ வந்து இதுதான். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.